வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை ஒட்டி பாஜகவை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து தேசிய கொடியை ஏந்திட்டு டூ வீலர்ஸ்ல வந்து வாகன பேரணி செல்ல செல்லணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க இப்போ அதை வந்து கோர்ட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த பேரணி வந்து நடத்துறதுக்கான அவசியம் என்ன இப்போ அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றது இருக்குல்ல நல்ல கேள்விதான் ஏன்னா காலையிலேருந்து ஒரு ஃபோன் நிம்மதியாக பண்ண முடியல ஃபோன் பண்ணால் இவன் எவன இவனுக்காக ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணோம் நம்ம ஃபோன் பண்ணோம்னா காலையில் இந்த மூடே மாறி போகுது யார் யாரோ பேசுகிறாங்கங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது நமக்கு தெரிந்த மொழியில் பேசுனா கூட அதாவது சரி என்ன சொல்கிறாங்கன்னாவது கேட்டுக்கலாம் என்னத்தையாவது பேசி நமக்கு வந்து க அன்னைக்கு நாள் இன்றைக்கி தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது எனப்படாத அந்த சுதந்திர தினம் வேறு அது முடியுங்கிற மாதிரி இருக்குதுன்னு அதுக்கப்புறமா நீ பாட்டு வாங்கலாம் இல்லை இவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகிறாங்க இதை நம்ம கண்டினியூ பண்ணோம்ன்றதை முடிவெடுத்துட்டாங்கன்னா தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த தேசிய கொடி மீது வந்து பயங்கர இது வந்துருக்கு ஆமாம் இந்த ரோஜா படத்தில் போய் இந்திய தேசிய கொடியை தீவிரவாதிகள் தீ போ போய் படுத்து உருள் வரல அரவிந்த் சாமி அது மாதிரி வந்து இவங்க வந்து தேசிய கொடி மேலே அவ்வளோ லவ்வோடு அலைகிறாங்க குறிப்பாக இந்த பேரணிக்காக அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய வாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் கோர்ட்டும் பார்த்திங்கன்னா அது கோர்ட்டும் சேர்ந்து கொண்டே இருதரப்பையும் வந்து தமிழ்நாடு அரசு சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்குது அந்த காலையில் நடந்த அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் வந்து இணையதளத்தில் உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்துச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் யார் பேசுகிறான்னு தெரியல கோர்ட்டு பேசுதா பாஜக தரப்பு வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்களா எப்படிங்கிறதே தெரியல அப்படியான கமெண்ட்டுகளாக வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு இடையில வந்து நிறைய கட்டுப்பாடுகளோடு வந்து இவர்கள் வந்து வாகன பேரணி போகலாம் அப்படின்னு இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏந்தி கொண்டு இரநூறு வாகனங்களில் பாஜகக்காரங்க போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த இரநூறு வாகனங்களுடைய டீட்டெயில் கொடுக்கணும் மற்றபடி வந்து ஒழுக்க விதிகளை இன்றைக்கெல்லாம் கடைபிடிக்கணும் இதெல்லாம் சொல்லி தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இந்த தேசிய கொடிக்கும் இவர்களுக்கும் வரலாற்று ரீதியாக ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது இந்த தேசிய கொடிக்கான காலகட்டத்தில் இவர்கள் வந்து இவர்களுடைய தலைவர்கள் வந்து பிரிட்டிஷு க அரசுக்கு நீங்கள் வந்து நீ ஜெயிலில் வச்சுட்டீங்க நான் உங்கள் அரசுக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடை எழுதிட்டு இருந்தாங்க இந்த ஒவ்வொரு இந்த தேசிய கொடி வந்து உருவாகிறது இந்த தேசியக் வரலாறுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்போம் புறக்கணிப்போங்கிறது தான் வந்து அவங்களுடைய முழக்கமாக எடுத்து அது ஒரு மூமெண்ட்டாக இருந்தது மூமெண்ட்டாக எடுத்து அந்த அந்நிய துணிகள்னால் வந்து இந்தியாவில் நிறுவிக்கப்பட்ட பருத்தியை எடுத்துக்கொண்டு ஆம்ஸ்டாம் போன்ற பகுதிகளில் கொண்டு போய் நெய்து அதை மீண்டும் இந்தியாவுக்கே கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு சூழல் நிலவியது மாதிரி இங்கிலாந்தினுடைய பல்வேறு பகுதிகளிலேயும் அந்த பருத்தியை நூல் நூலாக்கி அதை அங்கேருந்து துணிகளாக மாற்றக்கூடிய வசதி இந்திரமயம் மக்கள் நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் இருந்தது அதுக்கப்புறம் தான் இங்கேலாம் கோட்ஸு மெயிரா கோட்ஸ் போன்ற நிறுவனங்களை இங்கேயே ஆரம்பித்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க சொல்லிக்கலாம் அப்போ வந்து இந்த துணிகளை வந்து இந்த இங்கே உள்நாட்டிலேருந்து பருத்தியை உற்பத்தி பண்ணி நம்மளுடைய பருத்தியை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உழைப்பை கொண்டு அவர்களோட துணிகளாக கொண்டு வராங்க ஸோ வந்து அவர்களுடைய பொருட்களை வந்து இப்போ புறக்கணிப்போம்னு சொல்லி தான் வந்து இது உடா இயக்கம் மாதிரி வந்து இதையும் வந்து ஒரு இயக்கமாக முன்னெடுத்தாங்க அப்போ தான் வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கக்கூடிய கைத்தறி கதராடை ஆடை போன்ற விஷயங்கள் வந்து காந்தி முன்னெடுக்கிறார் அது ஒரு எதிர்கால போராட்ட வடிவமாக வெள்ளையர்களுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கைத்தறி ஆடையை அணிவோம் நமக்கு நாம் நெய்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அந்த துணியில தான் வந்து தேசிய கொடியை தயாரிக்கிறது அந்த கொடி அதாவது அன்றைக்கு இருந்த வெள்ளைக்காரர்களை எழுத்து கொண்டிருந்த அந்த கொடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியாக அந்த வெள்ளைக்காரர்கள் ஏற்ற கொடியாக வந்து ஆரஞ்சு வெள்ளை பச்சைக்கு கொடிக்காக இந்த கொடி இருந்தது அதுக்கப்புறம் அதில் ராட்டை வருது அதுக்கப்புறம் பல்வேறு சின்னங்கள் வருது கடைசியில் அது தேசிய கொடியாக மாறும் பொழுது அசோக சக்கரம் வந்து எல்லாம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மதமான ஒரு சின்னம் இருக்கணும் குறிப்பிட்ட ஒரு மதத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அசோக சக்கரத்தை வந்து வைக்கிறாங்க இதுதான் அது வரலாறு இதுக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கும் ஸ்நான பிராப்தி வாங்கி அதாவது ஒரே நதியில் இது இந்த கரையில் அவருக்கு குளிச்சார் இந்த கரையில் நான் குளித்தேன் கூட சொல்லிக்க முடியாது அது மாதிரி இந்த கொடிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் கோர்ட்டில் போய் வெறிகொண்டு வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு நாங்கள் ஊர்வலம் போவோம் எங்களுக்கு தேவை வந்து ஊர்வலம் போனோம் அது குறிப்பாக கோயம்புத்தூர் அவங்க கேட்குறது கோயம்புத்தூர் பகுதியில் வந்து அவங்க கேட்குறாங்க ஏற்கனவே வந்து பல கலவரங்களை வந்து அங்கே நிகழ்த்தியிருக்காங்க அதன் மூலமாக தமிழ்நாடு எவ்வளோ தறையிட்டு போனது தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரம் கோயம்புத்தூர் அதனுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்ல முடியும் வர்த்தக தமிழ்நாட்டினுடைய வர்த்தக தலைநகராக அறிவிக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படியேப்பட்ட அந்த நகரத்தில் இவர்கள் நடத்திய கலவரத்தின் காரணமாக அந்த நகரத்தினுடைய மாநகரத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் அங்கே வந்து திரும்ப வந்து அங்கே ஊர்வலம் போகிறோம் அப்படின்னு தான் இப்போ ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு கொடி மேலாம் பாசமே கிடையாது ஏன்னா இவங்களுடைய நோக்கமே இந்திய கொடியை அழித்து விட்டு இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸினுடைய கொடியாக இருந்து இந்திய கொடியாக மாறி இருக்குது அதனால் இதை எடுத்து விட்டு புதிதாக காவி கொடியை பறக்க விடணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று இவங்களுக்கு திடீர்னு ஏன் வந்து இந்த கொடி மேலே பாசம் வந்துச்சுங்கிறது தெரியல அதுதான் தான் வந்து இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபோனில் டார்ச்சரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எப்படி வந்து ஊர்வலம் போகிறேங்கிறாங்க நியாயமாக வந்து காங்கிரஸ்காரர்கள் கேட்க வேண்டிய விஷயம் இது இவங்க கேட்டிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த நீதிமன்றத்தில் கொடுத்த அனுமதியில் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து போலீஸ்கிட்ட முன்கூட்டியே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கலவர கபோதிகள் யாராவது வந்துருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அயோத்தியில் ராமர் கோயில்னு ஒன்று கட்டினாங்க கட்டினதுல இருந்தே பிரச்சனை கோயிலுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்குமே தான் அதையுமே அவங்க பாத்துட்டே இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போற பாதைகளில் இருக்கக்கூடிய விளக்குகளை வந்து காணும் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள விளக்குகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு விளக்குகளும் இந்த ப்ரொஜெக்டர்ஸுமே எல்லாமே வந்து காணும் அப்படின்ற ஒரு செய்தி ராமரை கைவிட்டுட்டாங்க இனிமேல இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து அந்த ராமர் கோவிலினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாகும் நம்ம தான் வந்து பரிதாபப்பட்டு ஏதாவது போய் ஒரு அரை மணி நேரம் பேக்கேஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ராமர் கோவிலில் இன்றைய பரிதாப நிலைன்னு அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து ராமர் அந்த தோல்வியே அந்த தொகுதியை ஃபைசாபாத் தொகுதியினுடைய தோல்வியே வந்து அவங்க வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்து இதோட ஹிஸ்டின்னு பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை கலவரம் இருந்த மசூதியை இடிச்சிட்டு அதுக்கு எவ்வளோ வருஷ வருடங்கள் கோர்ட்டில் கேஸ் போய் அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு ஒரு மயான அமைதின்ற மாதிரி இன்னமும் அந்த இடித்த நாளை வந்து நம்ம துக்க நாளாக வேற இருக்கோம் இவ்வளோ பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த வாங்கி அங்க கோயிலை கட்டி என்ன சார் இப்போ இதுதான் அவர் கேட்குறாரு மோடி அவன் தரப்பு வந்து கேட்குறதே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கலவரம் பண்ணோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அத்வானியை வந்து ரத யாத்திரை நடத்தினார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பாபர் மசூதியை இடித்தோம் இது இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்து இவ்வளோ படுகொலைகளில் நிகழ்த்தி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வாங்கி அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியை வேற மாநில உறுப்பினராகி எல்லாமே நடந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின இடத்துல வந்து ஒரு கட்டினாங்க இந்த கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுகள் வந்து நிலைத்து நிற்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நிற்க போகுது அப்படி தான் நான் கட்டியிருக்கேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஒரு மலையே தாங்கல முதல் மலை என்னை நினைத்ததே அப்படின்னு பாட்டெலாம் இருக்கு இல்லையா முதல் மலையிலே வந்து பூராமே ஒழியரிசு இப்படி தான் வந்து அந்த கோயிலுடைய லட்சணம் ஆயிரம் வருஷம் வந்து கட்டி ராஜராஜ சோழனுடைய கட்டினக்கூடிய தஞ்சாவூர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து யூகன் ஜே ஜூலியஸ்னு ஒரு ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் அவருக்கு வந்து சமஸ்கிருத மொழின் மீது விருப்பம் ஏன்னா அவருடைய தன்னுடைய ர ரத்த தொடர்புகள் தன்னுடைய இனம் வந்து அங்கே இருக்கும் தன்னுடைய மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் நம்பினார் அதன் தொடர்பாக அதை வந்து படிக்க ஆரம்பித்தார் படிக்க ஆரம்பித்த தான் இங்கே வந்து இங்கே இந்தியாவில் இந்திய தொல்லியல் துறை ஆரம்பிக்கப்படுது வெள்ளையர்களுடைய ஆட்சியில் அப்போ அவர் வந்து ஒரு ப்ரொப அவர் வந்து அவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு வென்னிஸில் இருந்து இங்கே வர்றார் இங்கே வந்து இந்திய துறையில் சேர்ந்துட்டு சமஸ்கிருதம் வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு பார்க்க வர்றாரு அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த சமஸ்கிருத கல்வெட்டு கிடைக்கல அவர் எதற்காக வந்தாரோ அந்த மாதிரி அந்த கல்வெட்டு எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறதுக்காக வந்து தான் இந்தியா வந்து அந்த நிறுவ இந்திய தொழிலுத்துறையில் வேலை சேர்ந்தார் பல்வேறு படிவங்களை கண்டுபிடிக்கிறார் குறிப்பாக அசோகருடைய வாழ்க்கை வரை இதை பற்றியான விஷயங்கள்லாம் அவர் தான் சொன்னார் தென்னிந்தியாவுக்கு வராரு பல்வேறு விஷயங்களை அப்போ படிக்கிறாரு படிவங்கள் எடுக்கிறாரு அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு எல்லாம் பண்ணுறாரு அவர் வந்ததுக்கு பிறகு தான் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் தஞ்சாவூர் கோயிலை கட்டினது ராஜராஜ சோழனே தெரியும் இதுதான் உண்மை ராஜராஜ சோழன் கட்டினதை வரலாறு கூட வந்து இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் வந்து அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் எழுதி சம்பாரிச்சிட்டாங்க படம் எடுத்து சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவையாவே வந்து ராஜராஜ வம்சம் நான் தான் நான் தண்ண போஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அது வேறு இப்போ பார்த்திங்கன்னா அந்த அவர் அங்கேருந்து வரலைன்னு வச்சுக்கோங்க அந்த கோயில் கட்டினது யாருன்னு தெரிஞ்சுருக்காது அவர் வந்து தான் வந்து சொல்கிற வரைக்கும் தான் வந்து இங்கே வ வரலாறு தெரியாமல் இருந்தது இப்படி தான் வந்து இங்கே இருக்குது இந்த சூழலில் தான் வந்து ராமர் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு வந்து மோடி கட்டினார் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து திரௌபதி முர்மு வந்து கோயிலுக்கு உள்ளே போனாங்க அவங்க ஒரு பழங்குடியின பெண்ணுங்கிறனால வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒரு ராமரை செஞ்சு நிப்பாட்டினாங்க இந்த கேவலத்தையும் நம்ம பார்த்தோம் எல்லா நம்ம சதிச்சுட்டு தான் வரும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ராமர் கோயிலுக்கு விளக்கு பூரா கட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம பஜாரில் போட்டிருந்தாங்க இல்லையா விளக்கு அது மாதிரியான விளக்கு தான் போட்டிருந்தாங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன கொடுமைன்னா அங்கே வந்து மின்சாரமே கிடையாது பதினாறு மணி நேரம் மின்சாரங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது கிராமப்புறங்களில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவங்க வந்து லைட்டை கட்டிட்டு போய் இரண்டாவது பண்ணப்புறங்கிற மாதிரி தான் இருக்குது இரவில் வந்து நீ வந்து வெ வெளிச்சம் போடுறதுக்கு மின்சாரம் வரணும் இரவில் அங்கே மின்சாரமே இல்லையா இதுதான் அங்கே பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இதில் வந்து வேறு வருது அனுமார் வந்து சொல்கிற மாதிரி ராமரை பார்த்து இப்படி தான் ஏன் அவன் பொண்டாட்டியை தொலைச்ச நான் போய் தேடி தந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்ல வேண்டியதாகி போச்சு இப்போ ஒரு பல்பை கூட ஒன்றால் காப்பாற்ற முடியலைங்கிற மாதிரிலாம் வந்து சமூக வலைதளங்கள் வந்து கிண்டலாக பார்த்து கொண்டு போயிட்டுருக்காங்க எவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தை எவ்வளோ லைட்டாக மாற்றிட்டாங்க பாஜக பார்த்திங்கன்னா கடவுளர் கூட ரொம்ப சாதாரணமாக கைவிட்டு போயிடுறாங்க முதல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் பேச மாட்டாங்க ஃபோனை எடுத்தால் ஸ்ரீராம் ஃபோனை வைக்கிறதுனா ஸ்ரீராம் தான் ஃபோனை வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மோடியே வந்து ஜெய் போகணும் நடத்துட்டார் அவ்வளோதான் இந்த ஜே ஜெய படத்தில் வந்து சார்லி வருவார் வேமா வருவார் வந்து அவருக்கு பெரிய ஒரு உடனே அப்பா வணக்கம் பாரு காலுக்கு தொட்டு கும்பிட்டுட்டு இவர் இல்லாட்ட நான் இல்லை இவரனால தான் அரசியலுக்கு இவ்வளோ பிறகு வந்தேன்னு சொல்லிட்டு இவருக்கு இவ்வளோ நீங்கள் பஸ் ஏற்றி விடுங்க அப்படிமாங்க அது மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு இவர் இல்லாட்ட நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்ப அப்படின்ட்டு இப்போ ஜெயி நான் ஏன்னா இந்த பக்கம் ஜெயிச்சாச்சு ஒரிசாவில் ஸோ இதை வச்சு வண்டியை ஓட்டுவோம் ராமருக்கு கதை முடிஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ ராமர் ராமரே காணா பண்ணால் கூட கொஞ்சம் கிளம்ப விட மாட்டாங்க ஏன்னா ஓட்டு விடுதலை இப்ப மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிதி நிறுவனம் அத வந்து தேவநாதன் அவர்களால வந்து சூறையாடப்பட்டது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து அதுல முதலீடு பண்ணிருக்காங்க ஒருவேளை எலெக்ஷன்க்காக செலவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தரப்புலயுமே வந்து இப்போ அவர் மேல விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு சப்போர்ட் எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல வருது அதுக்கப்புறம் அண்ணாமலை வேற ஒரு விஷயம் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற மாதிரி அதை குறித்து பேசுகிறாரு முதலீட்டாளர்களுக்குலாம் அந்த படம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் ஏன்னா அட்டையை போட்டதே நீங்கள் தாங்க எனக்கு என்னமோ டவுட்டு ஓம்பேரில் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அண்ணாமலை சொல்லியிருக்காரு தேவநாதன் கைது பண்ணப்பட்டதுக்கு வந்து இதை என்று அவர் கைது செய்யப்பட்டார் என்று கேள்விப்படுகிறேன் அவர் வந்து அதாவது அரசியல் காரணங்களை கைது செய்யப்பட்டால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மோசடின்னு நம்ம இதே டேபிளில் உட்காந்து நம்ம வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அரசியல் பட்டியலில் வந்து பேசியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பணத்தை ஆனால் அது பணம் போட்ட பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரை சேர்ந்தவர்கள் மயிலாப்பூரில் வந்து எளிய மக்களும் இருக்காங்க இது இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் பணம் போட்டவன் பூரா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவே பாம்பேயில் போய் செட்டில் ஆனவே டெல்லியில் உயரதிகாரிகள் இருக்கவே அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பணம் வந்து அங்கே பையன் அமெரிக்காவில் நல்லா சேமமாக இருப்பார் அவர் அனுப்பக்கூடிய பணத்தில் வந்து இவங்க வந்து போ முதலீட்டு போட்டு வைப்பாங்க டெபாசிட் பண்ணி வச்சாங்க அந்த காசை வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ என்னென்னா ஐநூற்றி கோடி இதில் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனியில் என்னென்னா மாதம் பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரேன் பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய புகார்கள் பூராமே ஒரு நூற்றுக்கணக்கான புகார்கள் புறாமல் இவர் என்ன சொல்லி ஏமாந்தீங்க இப்போ ஏற்கனவே இருந்த டெபாசிட்டு அது வந்து நூறு வருஷத்துக்கு மேலே அந்த நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இவர் எப்படி மாறினார் தெரியல இப்போ ஏற்கனவே இந்த டெபாசிட் பணத்தெல்லாம் வந்து ரொம்ப நாளாக எடுக்காமலே வச்சுருந்தாங்க அந்த பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிதாக ஏமாந்தாங்க பார்த்தீங்களா அவங்க புறம் சொல்கிறது என்னென்னா இவர் பத்து பர்சன்ட் தரையினாருங்க பதினஞ்சு பர்சன்ட் தரையினாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக ஆதரவு பெற்ற கிரிமினல்கள் இப்போ மாட்டியிருக்க உள்ளே போயிருக்காங்க ஆறு திரா நிதி நிறுவனம் இது மாதிரியான பல்வேறு நிறுவன நிறுவனங்கள்லாம் ஒரு இருபது பர்சன்ட் ஒரு ரூபா கொடுத்தா மாதம் இருபதாயிரம் தரேன் பத்தாயிரரூவா தரேன் பதிஞ்சாயிரம் தரேங்கன்னு சொன்னாங்க செஞ்சாங்க அதே வேலையை தான் இவரும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் வந்து விசாரணையில் தெரிய வருது இதில் வந்து அகில இந்திய கல்வி முன்னேற்றக் கழகம்னு கட்சி வச்சு நடத்தியிருக்காரு எதில் கல்வின்னா அந்த படத்தில் ஒரு படத்தில் வந்து மனோரமாக அடிக்க சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து கல்வி கல்விக்கு ஏதோ இது பண்ணிருக்காருன்னு தெரியுது ஏன்னா ஐநூற்றி கோடி ரூபாய் இது பண்ணிட்டு தேர்தல் செலவு பண்ணதாக சொல்கிறதுலாம் வந்து பெரிய காமெடி ஏன்னா ஒட்டு மொத்தமாக தேர்தல் செலவுக்கு வந்த காசை தான் வந்து அண்ணாமலை போட்டு கொடுத்தாரு ரகசியமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து கட்சி கொடுத்த காசை வந்து அண்ணாமலை போட்டு விட்டு தான் நயனா நயனியை மாட்டிக்கிட்டாருன்னு உங்கள் பஞ்சாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து இதுவும் போகும்போது இப்போ என்னென்னா இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் இந்துக்களுக்காக பேசுகிறோம்னு சொல்லிட்டு இந்துக்களை பூரா பிற்பாய்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் மோசடியில் தெரிய வரும் சார் கலைஞர் அவர்களுடைய மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக பல பெண்கள் லைக் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே ஒரு உதவியாக இருக்குமே அப்படின்ட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க பல பெண்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படல எங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நிராகரிக்கப்பட்டதுன்னு உடனே மறுபரிசீலனை பண்ணி திரும்பவும் அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ இது இன்னொரு ஒரு நல்ல செய்தி என்னன்னா அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டை வந்து அப்படியே இப்போ வந்து ஆர்டியாக மாற்றிருக்காங்க அப்போ இந்த பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு டேட்டா இப்போ வரலீஸ் ரொம்ப நல்லா முக்கியமான டேட்டான்னு வச்சுக்கிறேன் குறிப்பாக இது அந்த அரசு என்பது ஆயிர ரூபாய் அரசுன்னு சொல்லி சில மூன்றாம் தர அரசியல்வாதிகள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க ஆயிர ரூபாய் அரசுன்னா மாணவர்களுக்கு ஆயிரரூவா கொடுக்குறாங்க மகளிர்களுக்கு உரிமை தொகையாயிரூவா கொடுக்குறாங்க பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் கல்விக்கு போகக்கூடிய ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இது ரூபாய் அரசு அப்படின்னு இது வந்து பெருமைக்குரிய விஷயம் இது வந்து ஒரு அரசை இயல்வதாகவோ ஒரு அரசு இது பண்ணக்கூடிய சொல்லே கிடையாது நீ உன்னுடைய புத்திக்கு வேணாது அப்படி இருக்கலாமே தவிர ரூபாய் அரசு என்பது பெருமைக்குரிய விஷயம் அந்த ஆயிரம் ரூபாயில் என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக இந்த இன்றைக்கி வெளியேறக்கூடிய இந்த டேட்டாவில் வந்து ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து பணம் போய் சேர்ந்துகிட்டு இருக்குது அதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டில அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெண்கள் அதாவது கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த வரக்கூடிய பணத்தை எடுக்க வேணாம் அதை அப்படியே ஆர்டியாக மாற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அதில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் பெண்கள் பத்து லட்சம் பேரில் பத்து லட்சம் பேர் கோஆப்ரேட்டிவ் வங்கியில் கணக்கு வச்சுருக்காங்க மற்றவர்கள் பொதுவான வங்கியில் கணக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த கோஆப்ரேட்டிவ் வங்கியில் கணக்கு வச்சுருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய பணத்தை அப்படியே ஆர்டிஆர் மாற்றிக்க சொல்லி அறுபது விழுக்காடு பெண்கள் வந்து பணத்தை சேமிக்கிறாங்க அப்போ ஒரு வருஷம் சேமித்தா அது வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து வட்டியோடு சேர்த்து பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாயோ பதினாலாயிரம் ரூபாயோ மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு சூழலை வந்து பெண்கள் வந்து ஒரு சிறு சேமிப்பாக மாற்றுறது இருக்குல்ல கிளவர் கவர்மெண்ட் வித் கிளவர் பீப்புள் அதாவது அரசு எப்படி வந்து அறிவாக யோசிக்குதோ மக்களும் அதுக்கேற்ப வந்து செயல்படுறதுங்கிறது இருக்கு இல்லையா அதனால தான் நான் வந்து எல்லா டேட்டாக்களிலும் நான் முன்னணியில் இருக்கிறோம் மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அது சார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த மனு ஜாமீன் மீது இருக்கக்கூடிய அந்த விசாரணை சார் அதையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ நேத்த முந்தா நேத்தும் வர வேண்டியது இன்னைக்கு ஆக்சுவலி ரிசல்ட் வர வேண்டியது இப்போ இருபதாம் தேதிக்கு அப்படின்ட்டு ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க இந்த ஒத்திவைப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும் இல்லை நீங்கள் பல்வேறு விஷயங்கள் இப்போ இந்த ஊபா சட்டத்தில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கல்ல நீண்ட நாட்களாக சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுக்கலாங்க அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து நீ வந்து கைது செய்யக்கூடிய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்குதா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு ஒரு இதே நடந்துகிட்டு இருக்குது முதல்ல நீ போலீஸா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டுங்கிற மாதிரி வந்து ஏன்னால் இவர்கள் காவல்துறை கிடையாது சிபிஐ கைது செய்யலாம் இவர்கள் கைது செய்ய முடியாது அப்படிங்கறது வந்து ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த சூழலில் இவர் மீதான அந்த ஜாமீன் வழக்கில் வந்து தீர்ப்பு ஒத்தி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு தான் நேற்றுக்கு சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுங்க பிறகு வந்து நீதிபதி வந்து தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் சொன்னதுக்கு பிறகு அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா வந்து நம்மளுடைய இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டரியின் சிஸ்டத்தின்படி வந்து நம்ம அதை தான் பின்பற்றுகிறோம் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது கிடையாது ஒன்று அந்த ஜட்மெண்ட் வாசிப்பாங்க அது ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லணும் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து இன்றைக்கி திரும்ப வந்து மீண்டும் வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் மீதான மற்ற வழக்குகள் எப்படி மூன்று வழக்குகளாக இருக்குது அதை எப்படி விசாரிக்க போறீங்க அது கேட்கவும் உடனே இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி ஏற்கனவே வந்து இப்போ முறை வந்து அவகாசம் கேட்டவங்க வந்து இந்த கும்பல் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் வந்து அவருக்கு அதுக்காக வள வாதக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் இருக்கார் இல்லையா துஷார் மேத்தா அவர் பதினஞ்சு இதோட பதினைஞ்சாவது முறை டேங் கேட்குறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஒரு டேங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருபதாம் தேதிக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இருபதாம் தேதி உங்களுக்கான ஒரு வாதம் வைக்க வைக்க போகிறாங்கன்னா அதுக்கு கவுண்டர் பெட்டிஷன் வந்து இந்த தரப்பை கொடுத்தாகணும் ஏன்னா புதிய குற்றச்சாட்டுகளோ ஏதோ ஒரு பொய்யை விடுறாங்களோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்களோ ஆனால் இவர்களுடைய நோக்கம் திமுகவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரை முதல் அடிப்படையில் அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அந்த தான் வந்து அண்ணாமலை போட்டி போடுறாரு அண்ணாமலையை தோக்கடித்து ஒரு தொகுதி ஒரு வார்டில் வந்து ஒரே ஒரு ஓட்டு வாங்க வச்சு ஓட வச்சவர் அவர் அவர் அந்த அண்ணாமலையை வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக மாற்றுறாங்க மாற்றும் பொழுது அவர் அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்து எல்லா விதமான அதிகாரம் கொண்ட அம அமித்ஷாவினுடைய கட்டளை ஏற்ப வந்து செயல்படக்கூடிய எல்லாம் கொண்ட ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நபராக மாற்றப்படுகிறார் அவருக்கு வந்து இசட் ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஒரு மாநில த தலைவராக புதிதாக வந்து ஒரு நபருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கொடுத்து அவர் வளர்த்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவருடைய அவர் வந்து வெறும் ஒரு ஒரு ப ஒரு பபுள் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அவர் ஓட்டை போடுற மாதிரி வந்து ஒரு அவருடைய நடவடிக்கை இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் எதிர்த்தே ஒரு நல்ல அரசியல் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த இது தாழ முடியாமல் தான் இந்த வழக்குக்கு வந்து ப பதிவு நம்ம க கணக்கில் கொடுவோம் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் பார்க்க முடியும் ஏன்னால் இந்த வழக்கு ஏற்கனவே முடிந்து முடித்து வைக்கப்பட்ட வழக்கு மீண்டும் வந்து இவங்க வந்து தொடங்குறாங்க அப்படிங்கிறது வந்து பொய்யான விஷயம் ஏன்னா இவராக வந்து கோர்ட்டில் வந்து சொல்லக்கூடிய அதாவது தேர்தலில் போது அவங்க வங்கி கணக்கில் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவர் சொன்ன கணக்கை வச்சு தான் வந்து அந்த காசு வந்து இப்படி வந்தால் வந்துச்சுன்னு சொல்லி இந்த வழக்கு போட்டிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பணத்தை வந்து மூணு முறை அவர் அதுக்கு பிறகு போட்டியிட்டார் போட்டியிட்ட கணக்கு சொன்ன அந்த பணத்தை தான் வந்து லஞ்சப்படணும்னு சொல்லிட்டிருக்காங்க இந்த வழக்கே நிற்காத ஒரு வழக்கு வழக்காக நடந்தால் ஆனால் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ண விஷயத்தை திரும்ப ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு இந்தியா தெரியுது எதுக்காக இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணதுக்கு பிறகு மீண்டும் ஒரு வழக்கை வந்து திரும்ப விசாரணையை ஆரம்பிக்கிறீங்களே ஏன் அப்படிங்கிறது இது யாருடைய இதுக்காக அப்படிங்கிறது டவுட் வருது சார் இதே சமயம் இப்போ இந்த இதை பத்தி பேசணும்னு எனக்கு ஒரு விஷயம் வருது சார் மோடி அதானியுடைய கம்பெனி வந்து எப்படி இயங்குது அப்படின்ட்டு அதாவது நான் தூங்குற மாதிரியே நடிக்கிறேன் நீ முடிச்சுட்டு இருக்க மாதிரியே நடிகின்ற மாதிரி மோடி சார்பாக இந்த அமலாக்கத்துறை எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து ரெய்டு போதோ அதனுடைய பங்குகள் எல்லாமே அதானிக்கு வந்து சேர்ந்து இதுதான் இவங்க கம்பெனியுடைய சீக்ரெட் இப்படி தான் இந்த கம்பெனி இயங்குது அப்படின்ட்டு ஒரு அட்டவணையை வந்து போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி எல்லாம் பண்ணதுல துறைமுகத்தையே வாங்குற அளவுக்குலாம் இதெல்லாம் நடந்துருக்கு சார் இல்ல இது தொடர்ந்து நடக்கிறதானே இப்ப நம்ம கடந்த வாரம் கூட பேசணும் இந்தியா இந்தியா சிம்ஸ் மேலே வந்து பிப்ரவரி மாதம் அமலாக்கத்துறை ரெய்டு வருது இன்கம் டேக்ஸ் ரைடு வருது இந்தியா சிம்ஸ் அலுவல அலுவலகங்கள் மீது ரெய்டு வருது அதுக்கு பிறகு இரண்டு மாதங்களுக்கு கழித்து வந்து இந்தியா சிம்ஸை வந்து அதானி நிறுவனம் வாங்க இருக்கிறதுங்கிற ஒரு செய்தியும் மென்ட் பத்திரிகையில் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மோனோபொலியாக சிறு சிறு சிமெண்ட் நிறுவனம் இருக்கும் அந்த அந்த ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இயங்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கும் பெரிய அளவில் இந்திய அளவில் இல்லாத நிறுவனங்களுக்கு புறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது பென்னா சிமெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன நிறுவனங்களுக்குப் வாங்கிட்டு இருக்கு இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா பிர்லா சிமெண்ட்ஸு இந்த பிர்லாவுடைய நிறுவனத்தினுடைய சிமெண்ட் அல்ட்ராடெக் கம்பெனி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க சிமெண்ட் தொழிலில் ஸோ இப்போ இவங்களுக்கு எதிராக த தன்னுடைய ஒரு அதானியினுடைய நிறுவனத்தை ஒரு ஒற்றை நிறுவனமாக மாற்றுவது முடிந்தால் பிர்லாவுடைய நிறுவனம் சேர்த்து வாங்கிடுறதுங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருக்குது அதுக்கு வந்து ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் தன்னாலானது எல்லா வகை உதவியையும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களால என்ன முடியும்னா ரெய்டு அடிக்க ஆஃபீஸர் அனுப்ப அனுப்ப முடியும் அதுதான் இருக்காங்க அப்படி தான் பண்ணி அந்த இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து வாங்க போகிறாங்கன்னு செய்தி வரும்போது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் என்ன பண்ணிருச்சு முப்பத்தி ஏழு சதவீத பங்குகளை அல்டாடக்கே விற்றுச்சு நீ ரெய்டு அழிச்சு நீ மிரட்டி வாங்கலான்னு முடிவு பண்ணேன்னா உனக்கு வந்து நம்ம தர முடியாதுங்கிற மாதிரி வந்து முழுக்க முழுக்க அல்ட்ராடெக் பக்கம் போயிடுச்சு அன்ட்ராடெக் பக்கம் போனோடனே அல்ட்ராடெக் நிறுவனத்தை இன்னொரு துணை நிறுவனத்தின் மீது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கில் வந்து வழக்கம் எடுத்து போடுறாங்க நம்மளும் அதை பேசணும் ஸோ இவங்க வந்து ஊடகங்களை மிரட்டி இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்களை மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க குறு சிறு நிறுவனங்களையும் மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க தொழிலில் வந்து ஒரு மோனோபாலியாக மாறணுங்கிற மாதிரியான ஒரு வந்து இந்த ஏ ஒன் பண்ணுறாரு ஏ டூ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரீட்டைல் பிஸ்னஸில் கவனம் செலுத்துகிறாரு ரீட்டெயில் முழுக்க முழுக்க அவர் கையைப்படுத்திட்டு இருக்காரு இப்போ ரெண்டே பேர் தான் இந்தியாவில் ஏ ஒன் ஏ டூ இவங்க ரெண்டு பேர் தான் குஜராத்தை சேர்ந்த இந்த இரண்டு பேர் தான் ஒட்டு மொத்தமாக எல்லா தொழிலையும் கையை வச்சு பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இல்லையா இந்த நேரத்தில் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா நேற்று மீதான குற்றச்சாட்டுலாம் வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கு இங்கே ஒரு அதை பற்றியான ஒரு ஒரு சின்ன அதிர்ச்சி உரங்கள் கிடையாது செபியினுடைய தலைவர் பங்குகளை வந்து வாங்குறாருங்கிறது வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்த்தா அப்படிங்க ஒரு பல்வேறு வங்கிகள் இருக்கு அதனுடைய சாஃப்ட்வேர் சைடு கம்பெனிஸ் அதுக்காக பண்ணக்கூடிய கம்பெனி இருப்பாங்க இப்போ இந்தியன் வங்கினால் அதுக்கான தனியாக ஒரு நிறுவனம் வேற ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து அவர் இந்திய வங்கியினுடைய வேலை செய்யும் அதே மாதிரி டச்சு பேங்காக இருக்கும் ஏதோ பல் இந்தியா உலகம் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்பிசியாக இருக்கும் இந்த மாதிரி வங்கிகளுடைய வேலையில் வந்து இந்தியா சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இப்போ பார்ப்பாங்க அந்த ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க கூட ஷேர்ஸை வாங்கக்கூடாதுங்கிறது வந்து விதி அதாவது சம்மந்தமே கிடையாது இவங்களுடைய நிறுவனம் அந்த வங்கிகளுக்கான வேலையில் மட்டும்தான் செய்வாங்க அது ஆனாலும் கூட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நடத்தை விதினு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடத்தை விதி தான் சட்டமில் ஒன்றும் கிடையாது ஆனாலும் கூட நடத்தை விதிப்படி வந்து நீங்கள் வந்து ஷேர்ஸை வாங்கக்கூடாதுன்றது அங்கே வந்து இவன் வந்து இன்னொரு பேங்க்கில் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறான் அவ்வளோதான் ஒரு ஐடி கம்பெனி ஒரு பேங்க்கில் ஹெச்எஸ்பிசியோ ஒரு வெளிநாட்டு வங்கியில் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறான்னா அந்த வங்கியில் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஐடி நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் யார் வந்து பங்கு எந்த பங்கையும் வாங்கக்கூடாது இதுதான் வந்து ரூல் ஆனால் செவிங்கிறது வந்து என்னென்னா இந்த மார்க்கெட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவர் இந்த மார்க்கெட் ஒழுங்காக நடக்குதா இதில் ஊழல் நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த நாடு வந்து கிருகிருக்கு வேணாமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு முன்னாலுமே அரசுக்கு மேத்த அவன் நினச்சா நமக்கு பாவமாக இருக்குது ஏன்னா அவன் வந்து தொண்ணூறுகளில் பிறந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாட்டி ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டே இருந்தால் அவர் இன்றைக்கெலாம் பிறந்திருந்தார்னா இன்றைக்கி இன்றைக்கி அவருக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசாக இருந்துச்சுன்னா இந்த நேரம் மோடி வந்து அவரை வந்து எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க மோடி அரசாங்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பெரிய ஊழல் இது அமெரிக்காவில் நடந்துன்னு வச்சுங்களேன் அரசு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கும் யூரோப்பில் நடந்திருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு இருக்கும் இந்தியாவில் தான் கொசு கடிச்ச மாதிரி போயிட்டுருக்காங்க எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த தலைவர்கள் எழுதிய புத்தகங்களை வந்து பாட புத்தகத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அமைச்சிருக்காங்க பல பேர் வந்து ஷாக்காக இருக்காங்க பல பேர் வந்து இருக்கட்டுமே நல்லது தானே அப்படின்ற மாதிரி இப்போ மத்திய பிரதேசத்தில் எப்படி ஒரு நிலவு இல்லை ஆர்எஸ்எஸ் பற்றி வந்து தமிழ்நாட்டில் புத்தகங்கள் வந்துருக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் அது மாதிரியான புத்தகங்களை வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து எழுதியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பற்றியான புத்தகங்கள் அதையும் வந்து நம்ம வந்து கொண்டு போய் பேசணும் வைக்கணும் பொதுவெளியில் கொண்டு போகணும் ஏனென்றால் இவர்களுடைய செயல்பாடு இவர்களுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் மக்களை பிளவுபடுத்தி பிரச்சனையை உருவாக்குறது அது மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம நிறையா இப்போ இல்லை நிறைய விவரிக்க வேண்டியது இருக்குது குறிப்பாக நம்மளுடைய பரிந்துரை என்ன அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு எழுதிய மன்னிப்பு கடிதங்கள் இருக்குது இல்லையா அதை வந்து கடிதப் பகுதியில் வச்சு அவர்களை போலவே நீயும் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதி காட்டு அப்படின்னு வந்து மாணவர்களுக்கு வந்து வைக்கலாம் ஒன்பதாவது எட்டாவதுலாம் நீ உங்க வீட்டுக்கு உங்கள் தெருவுக்கு தெருவிளக்கு கேட்டு நான் ஊராட்சி மன்றத்துக்கு கடிதம் எழுதுன்னா சொல்கிறேன் இல்லை அது மாதிரி வந்து நீ மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதுன்னு சொல்லி இதை வந்து பாடமாக வைக்கலாம் ஆமா அவ்வளவு கடிதம் எழுதிருக்காங்க இப்போ கூட வந்து ஒரு அமைச்சர் மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காங்கல்ல ரொம்ப அவங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சத்ருமணிக்கு இதை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி